ஹாய், வெல்கம் டு கிராஃப்டி மேத். நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்ன, நைன்த்து ஸ்டாண்டர்ட் மேத்ஸு, அதில் ஃபோர்த்து சாப்டர் ஜாமெட்ரி. ஜாமெட்ரியில் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல்ஸில் எக்ஸசைஸ் 4.4 செவன்த்து சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? என் டயக்ராம், என் டயக்ராம் அவங்களே கொடுத்தேன். ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு, ஆங்கிள் ஏபிசின்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 120 டிகிரி, வேர் ஏபி அண்டு சி ஆர் பாயிண்ட்ஸ் ஆன் தி சர்க்கிளாக இருந்தன வித் சென்டர் ஓ. ஏ ஃபைண்ட் அவுட், எதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓஏசி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி ஏற்கனவே தெரியும், தியரம் ஒன்று படிச்சிருப்போம், இது ரிஃப்ளெக்சிவ் ஆங்கிள்ஸ்க்கு வந்து 2 times இருக்கும்னு சொல்லியிருந்துருப்போம். அதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வர போகிறோம். ஏ ரிஃப்ளெக்ஸ் எது, ரிஃப்ளெக்ஸு ஏ ஓசி வந்து ரிஃப்ளெக்ஸாக இருக்குது. அப்போ நாங்கள் இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து எதுக்கு 2 times இருக்கோம், ஏ பிசி ஆங்கிள் ஏபிசிக்கு. அப்போ நாங்கள் 2 ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 2 x 120 டிகிரி ஈக்குவல் டு 240 டிகிரின்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, ஆங்கிள் ரிஃப்ளெக்ஸி ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அண்ட் ஆங்கிள் ஏஓசிங்கிறது எதுவாக ஒரு சைக்கிள் குவாட்ரேட்டர் 360 டிகிரியாக இருந்திருக்கும். அப்போ நாங்கள் 360 டிகிரி மைனஸ் 240 ஈக்குவல் டு 120 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எது இது பண்ண போகிறோம், ஓஏசி, ஓஏசி ப்ளஸ் ஓசிஏ ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குன்னா 180 மைனஸ் 120 இருந்திருக்கும் அண்ட் ஈக்குவல் டு 60 டிகிரி. அப்போ நாங்கள் இது 2 times சொல்லியிருப்போம், 2AOC ஈக்குவல் டு 60, ஓஏசி ஈக்குவல் டு என்ன வந்திருக்கோம், 60/2 30 டிகிரி இன்ட்டு ஓஏசிஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 8th சம். ஓகே, 8th சம் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ ஸ்கூல் வாண்ட்ஸ் டு கண்டக்ட் ட்ரீ பிளான்டேஷன் ப்ரோக்ராம் ஃபார் திஸ் ஏ ட்ரீ அலாட்கேட்டட் இயர் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 6 meters கிரவுண்டு டூ 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் பிளான்டிங் சாம்பிளிங்ஸ் 4 students பிளான்ட் ட்ரீ அட் தி பாயிண்ட்ஸ் ஏபிசிடி அஷோன் இன் தி ஃபிகர் ஹியர் ஏபி ஈக்குவல் டு 8 meters சிடி ஈக்குவல் டு 10 meters அண்ட் ஏபி வந்து எதுக்கு பெர்பெண்டிகுலர் டு சிடியாக இருந்ததுன்னா இஃப் அனதர் ஸ்டூடெண்ட் ரிப்ளேசஸ் ஏ ஃப்ளவர் பாட் அட் த பாயிண்ட் பி the intersection of AB and CD are there, then find the distance from the center to B வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன் 4 plants இது பண்ண ஏபிசிடி ஏபிசிடின்ட்டு இது பண்ணியிருக்கோம், அதை வச்சு தான் எந்த இது பண்ண போகிறோம். என் ஸ்கூல் ஒன்ஸ் பிளான் ட்ரீ எது ஏபியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 8 meters அண்டு சிடியோட டிஸ்டன்ஸ் வந்து 10 meters. ஏபி வந்து பெர்பெண்டிகுலர் டு எதுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கா, சிடிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அந்த ஸ்டூடெண்ட் பிளேஸ் தான் த இன்டர்செக்ஷன் எது ஏபியும் சிடியும் இன்டர்செக்டன் ஆகுது, அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் த பாயிண்ட் வந்து என்னென்னு சொல்லியிருக்கோம், அந்த பின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இதுதான் சம்மு, சம்மில் கொடுத்தது இது பண்ணியாச்சு. சொல்யூஷன் இன் டயக்ராம் படி என்னாகும், ஓஏ யா ஓஏ அண்டு ஓடி வந்து எவ்வளோ இருக்கும், சேம் ரேடியஸ் எது சென்டர்லேருந்து போகிறனால அதை ரேடியஸ்ன்னு சொல்லிப்போம், 6 centimeters. அண்ட் நெக்ஸ்ட்டு எது ஏபியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 8 கார்டு அண்டு சிடியோட டிஸ்டன்ஸும் அதுவும் கார்டு எவ்வளோ, 10 centimeters. இதுலேருந்து எதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா ஓஎம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏ ஓஎம்ங்கிறப்போ என்ன பண்ணியிருப்போம், ஹைப்பர்டனஸ் தெரியும் ஐயா, ஓஎம் வந்து ஓஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ என்னாகும், 6² மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஓஎம் பைசக் தி கார்டு அண்டு பெர்பெண்டிகுலர் டு த கார்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொன்னால் அப்போ என்னாகும், 6² √6² மைனஸ் 4² 36 − 16 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 centimeters இருக்கும். அந்த பிரெத் எவ்வளோ இருந்திருக்கும், ஈக்குவல் டு √10 centimeters இருந்திருக்கும் அந்த பிரெத் ஓஎம். அதுதான் வி நீட் டு ஃபைண்ட் த ஓபி விச் இஸ் த டயக்னல்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள். அதுலேருந்து என்ன இது பண்ணியிருக்கோம், ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஃபார்ம் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அது என்னாகும், ஓஎன் இந்த ரெக்டாங்கிள் எது, ONPMங்கிற ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். ஏன் நெக்ஸ்ட் என்ன இது பண்ணோம், ஓபி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எதை தான் இருப்போம், பித்தாகரஸ் தியரம் தானே, ஓபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் என்பி ஸ்கொயர். வாலிஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஓஎன் ஸ்கொயரோட வாலிஸ் எது, ஓஎனோட வாலிஸ் ஸ்கொயர் ரூட் 11² ப்ளஸ் என்பியோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் 20² இருக்கும். அப்போ என்னாகும், தேர்ஃபோர் ஓஎம் ஈக்குவல் டு என்பி
opposite sides of the rectangle are square root of 11 plus 20 equal to root 31. Yeah, root 31 la values find out panna 5.56 centimeter equal to adoda edu radius, that is OB equal to 5.6 centimeter ah irukum. Okay, next 9th sum. Yeah, 9th sum enna kuduthirukanga in the figure avungale kuduthaachi POQ, angle POQ equal to 100 degree in kuduthirukanga and PQR vandu 30 degree in kuduthirukanga. Then edha find out panna sollirukanga na RPO vandu find out panna sollirukanga. RPO in the angles vandu find out panna sollirukanga. A given solution enna idu pannuva given conditions ella eludhikiduma enna irukum POQ equal to 100 degree irukum, PQR equal to 30 degree, PQR ngrappa enna agum opposite angles half ஆ இருந்திருக்கும். அப்போ நாங்கள் 1/2 POQ-ஆக இருக்கும், தட் இஸ் 1/2 இன்ட்டு 150 டிகிரி. இது எதிர்ப்பு பிக்யூஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்போம், இன் ட்ரையாங்கிள் எடுத்திருப்போம். எந்த ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் OPQ ஈக்குவல் டு POQ ஈக்குவல் டு POQ-ஆக இருக்கும், அது எவ்வளோ 180 டிகிரியாக இருக்கும். ஏன் 180 டிகிரிங்கிறப்ப நாங்கள் 2 times இருக்குதா, 2 2 OPQ plus 100 degree equal to 180 degree, 2 OPQ equal to 180 minus 100, அதுலேருந்து OP find out பண்ண என்னங்க 80/2 equal to 40 degreeன்ட்டு find out பண்ணியிருப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு எந்த ட்ரையாங்கிள் PRQ எடுத்திருக்கோம், PRQன்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். அப்படின்னா ஆங்கிள் P plus த சம் ஆஃப் த ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் எவ்வளவு 180 டிகிரி, அதைப்படி தான் செய்ய போகிறோம். அப்போ என்னாகும், ஆங்கிள் ஆர் ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் கியூ ஈக்குவல் டு 180 டிகிரியாக இருந்ததுன்னா 50 டிகிரி ப்ளஸ் 40 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 30 டிகிரியாக இருந்திருக்கும் ஈக்குவல் டு 180 டிகிரி. அதுலேருந்து எக்ஸாக கண்டுபிடிக்க போகிறோம். அந்த எக்ஸ் தான் எது, ஆங்கிள் பி. ஓகேவா, யா 40 ப்ளஸ் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 80, 100 டிகிரியாக இருக்கும். இந்த 40 மூட்டு ரைட் கன்சைட் பண்ணாங்க 60 டிகிரி. அப்போ என்ன ஆகிடும், ஆங்கிள் ஆர்பிஓ எக்ஸ் ஈக்குவல் டு 60 டிகிரின்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள்.